ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 2.75 செண்ட் லேண்டில் 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 4BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வீட்டோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன். க்ரீம் பேஸ்ட் கலரில் ஸ்டோன் டெக்ஸர் ஒர்க் செஞ்சு, ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் ஸ்பேஸ் அண்டு நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் ஒர்க் செஞ்சு, 5-way லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி, கண்ணை பறிக்கிற டிசைனில் எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக வீட்டோட இன்டீரியர்ஸையும் ரொம்ப யூனிக்காக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் ஆன்டிக் டிசைன் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் கொடுத்து, போர்டிகோ அண்டு ஹோம் தியேட்டரோட வால்ஸில் கோல்டன் கலரில் 3D மியூரல் ஆர்ட் ஒர்க் செஞ்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கேரளா ஹவுஸ் ஸ்டைலில் கிளியர் ரூஃப் டைல்ஸ் பொருத்தி பெரிய ஹோம் தியேட்டர் ரூம் கொடுத்து, ஒரு லக்ஸரி காட்டேஜ் ஃபீல் கிடைக்கிற மாதிரி வீட்டை செமையாக கட்டியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒன்றை ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற ரெண்டு வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ரைட் சைடு இருக்கிற வீட்டை ஆல்ரெடி 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் சைட் ஹவுஸை பார்க்கலாம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். க்ரீம் பேஸ்டு கலரில் ஸ்டோன் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு, ஃப்ரண்ட்டில் சின்னதாக கார்டன் ஸ்பேஸ் அண்டு நேச்சுரல் ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சு, அதில் 5-way லைட்ஸ் ஃபிட் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோட்டில் மோஷன் சென்சார் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 16x17. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி, நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாக பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சு, அது நைட் டைமில் லைட் படும் போது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கோல்டன் க்ளோ மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வாலில் கோல்டன் கலர் எலிஃபேண்ட் டிசைன் 3D மியூரல் ஆர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. இது வடக்கு பார்த்த சைட். வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.75 செண்ட். சைட்டு வந்து 27 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. இது அவுட்சைட் டாய்லெட் பாத்ரூம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மெயின் என்ட்ரன்ஸில் CCTV கேமராஸும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் வாலில் கூட இவங்க டெக்ஸ்டர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீடியோ காலிங் ஆப்ஷனுக்காக ஸ்மார்ட் டிவைஸை இவங்க மெயின் டோருக்கு பக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணி தர்றாங்க. வீட்டோட மெயின் டோரை டீக்வுட்டில் செஞ்சு நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லேவிஷான லிவிங் ஹால், சைஸ் 16x21. ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் வெட்டி ஃபெட்டியல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கார்னரில் எல் ஷேப்புடில் லெதர் ஃபினிஷ் சோஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணும்னு ஈஸ்ட் அண்டு நார்த் ரெண்டு பக்கமும் ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அந்த படிக்கட்டுக்கு கீழே மெகா சைஸில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு, அதில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக சார்கோல் சீட்டெல்லாம் கொடுத்து, அதுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் அடித்து டிவி யூனிட்டை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு, அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் ஷீட் அண்ட் லைட்டோட கொடுத்து சீலிங்கை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு கிராண்டாக உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு, அதுலேயும் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் பேக்ரவுண்ட் லைட்டோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 10x20.
வெஸ்ட் சைடு வாலுக்கு ரிச் லுக்குக்காக கோல்டன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு கிராண்டாக உட்ல பேண்ட்லிங் ஒர்க் செஞ்சு அதில் பிராஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் வித் ஓப்பன் செல்ஸ் அண்டு பேஸ் கேபினட்டோட ஒரு பெரிய டிஸ்பிளே யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜா ரூமுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூம், சைஸ் 4x5. டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்டு மிரர் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சனில் கூட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். நல்ல ஹெவியான உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பேக் சைட் செட் பேக் ஏரியாஸுக்கு பூரா மெட்டல் கூலிங் சீட்டில் செட் போடுறாங்க. ஹாலில் இருந்து நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெட்டுறாரோ, சைஸ் 10x10. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட் வித் மேட்ரிசஸ் அண்ட் சைட் டேபிளோட கொடுத்து ஹெட்போர்டுக்கு பேக் சைடில் வாலுக்கு பூரா பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சி கேட் டிசைன் பேனல்ஸ் மிரர்ஸ் எல்லாம் கொடுத்து பெட்ரூமை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட்டு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாலில் பெரிய மெட்டல் ஆர்ட் மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை அவுட் சைட் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிஷ்னலாக ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ். படிக்கட்டுக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் டெக்ஸர் டிசைன் ஆர்ட் ஒர்க் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, லாபியிலிருந்து பேசேஜ் வழியாக பெட்ரூம் கென்றாரோ, பேசேஜில் ஆப்போசிட் வாலுக்கு கோல்டன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் மெட்டல் ஆர்ட் மிரர் அண்டு ஸ்டாச்சுவெல்லாம் கொடுத்து மற்ற இடங்களில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் கொடுத்து இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 11x17. உட்டன் காட், டிவி யூனிட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமை பிளாக் அண்டு ஒயிட் கலர் தீம்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x7.5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பெட்ரூம்க்கு மேட்சிங்காக அட்டாச்சு பாத்ரூமையும் பிளாக் அண்டு ஒயிட் கலர் தீம்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x11. சென்டர்ல பெரிய உட்டன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைன் அண்ட் சைட் டேபிள்ஸோட கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து நார்த் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஹோம் தியேட்டர் ரூம்க்கு என்ட்ராரோ. சைஸ் 10x16. 150 inches ஸ்க்ரீன், ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி ஹோம் தியேட்டருக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. சீலிங்கை ஏரூப் ஸ்டைலில் பிளான் பண்ணி அதில் கிளேரூப் ஸ்டைல்ஸ் கொடுத்து கேரளா ஹவுஸ் டிசைன் மாதிரி இந்த ஹோம் தியேட்டர் ரூமை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வாலில் கோல்டன் கலரில் சன்ஃப்ளவர் டிசைன் 3D மியூரல் ஆர்ட் ஒர்க் செஞ்சு அது ஹைலைட் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நாம கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்கறதுக்காக கார்னரில் 2 ரெக்லைனர் சோஃபாஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் 14x18. ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸ் மேட்டில் வால்ஸை டெக்கரேட் பண்ணி அந்த இன்பிட்வீனில் நேச்சுரல் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக லக்ஸரி அண்டு கிரீனரி காட்டேஜ் ஃபீல் கிடைக்கிற மாதிரி வீட்டை நல்லா ரசித்து கட்டியிருக்காங்க. வி பில்டர்ஸ்ங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் காரமடையில் காந்தி நகருக்கு பக்கத்தில் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 100 feet டிஸ்டன்ஸில் ஜேபிஆர் அவனிக்கு பேக் சைடில் ஸ்ரீ கந்தா கார்டனுங்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 83 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் வி பில்டர்ஸோட காண்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.